நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பத்தி தான் பேச போறோம். ஏற்கனவே நாஸ்ட்ராடமஸ் பிரிடிக்ஷன்ஸ் பத்தி பேசியிருந்தோம், இன்னைக்கு கல்கி அவதாரை பத்தி பேச போறோம். இது ரெண்டுத்துக்குமே ஒரு லிங்க் இருக்குங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, ரெண்டுத்துலையுமே ஒரு பிரிடிக்ஷன்ஸ் இருக்கு. அதாவது இந்த உலகத்துல என்ன நடக்க போகுது அப்படின்றது பல நூறு வருஷங்களுக்கு முன்னாடியே கணிச்சதா கூறப்படுது. அதனால தான் நாஸ்ட்ராடமஸோட வீடியோ தொடர்ச்சியா இன்னைக்கு கல்கி அவதாரை பத்தி நான் பேச வந்திருக்கேன். கல்கி அவதாரம் கலியுகம் பறந்துருச்சுன்னா அவதரிப்பாரு அப்படின்னு கூறப்படுது. இந்த உலகம் அழியும் போதுதான் அந்த கல்கி அவதாரம் அவதரிக்கும் அப்படின்னு கூறப்படுது. சோ உண்மையாலே இந்த உலகம் அழிவை நோக்கி போயிட்டு இருக்கிறதா, இந்த கல்கி அவதாரம் எப்படி உருவாக போகுது அப்படின்றதா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நான் உங்கள் ஸ்ரீராம், வெல்கம் டு மை சேனல். இந்து புராணங்கள் படி பகவான் விஷ்ணு 10 அவதாரங்கள் அவதரிக்கிறதா சொல்றாங்க. அதுல 10வது அவதாரம் தான் இந்த கல்கி அவதாரம் அப்படின்னு சொல்றாங்க. கீதா உபதேசத்துல இத பத்தி ஒரு விஷயத்த குறிப்பிட்டு இருக்காங்க. கலியுகத்தோட முடிவுல அதர்மத்தை அழிச்சு தர்மத்தை நிலைநாட்டுறதுக்கு கல்கி அவதாரம் அவதரிக்கப்படும். சோ நம்ம இருக்க இந்த கலியுகத்துல விஷ்ணு கல்கி அவதாரமா அவதரிக்க போறாரா அப்படின்றதும், எப்படி அவதரிக்க போறாரு, அதுக்கான அறிகுறிகள்லாம் என்னென்ன அப்படின்றத பார்க்க போறோம். கலியுகத்துல அவதாரம் எடுக்க போற கல்கி பகவான் வந்து கும்பராசியில பிறக்க போறதாகவும், அது மட்டும் இல்லாம அந்த காலத்துல கும்பராசியில பிறந்த எல்லாருமே வல்லமை படைச்சவங்களா இருப்பாங்க அப்படின்றதும் நம்பப்படுது. கல்கி அவதாரம் பூமியில நெருங்கிறதுக்கான அறிகுறிகள் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, நிலாவும் சூரியனும் நம்ம பூமியில இருந்து ரொம்ப கிட்டக்க தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. நிலா அளவுக்கு அதிகமா பிரகாசமா இருக்கும், வெண்மை நிறம் மட்டும் இல்லாம நெருப்பும் வெண்மையும் கலந்த நிறத்துல இருக்கும். சோ இப்ப நிலா பார்த்தோம்னா சூரியன் அதிகமான கதிர்களை வெளியிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு வால் நட்சத்திரம் மாதிரி இருக்கும் அப்படின்றதும் குறிப்பிடுறாங்க. பூமியில கல்கி அவதாரம் எடுக்கும் போது பூமியில மட்டும் இல்லாம மத்த கிரகத்திலயும் மாற்றங்கள் இருக்கும் அப்படின்றதும் சொல்றாங்க. இதெல்லாம் விடுங்க, கல்கி அவதாரம் எங்க தோன்றுவாரு, எப்படி தோன்றுவாரு, அதை முதல்ல சொல்லுங்க அப்படின்னு நீங்க யோசிக்கிறது புரியுது. கல்கி அவதாரம் இந்த பூமியில அவதரிக்க இன்னும் 1000 ஆண்டுகள் இருக்கு. கலியுகம் ஒட்டு மொத்தமா 432000 ஆண்டுகள். அதுல கடைசி 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடிதான் கலியுகம் ஆரம்பிக்குது அப்படின்னு குறிப்பிட்டிருக்கு. அதனால கல்கி இந்த பூமியில அவதரிக்க லட்சக்கணக்கான ஆண்டுகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. பூமியில ஆறுகள்ல பல மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கல்கி அவதாரம் பூமியில தோன்றது உண்மையா இல்ல இது ஒரு கற்பனையா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததுல மகாபாரதத்துல இத பத்தி ஒரு சின்னதா குறிப்பிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மார்க்கண்டேய ரிஷி முனிவர் அவரோட மூத்த மகன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது அதோட உரையாடல்ல இத பத்தி குறிப்பிட்டு இருக்காரு. என்னன்னா, ஒரு அந்தனர் தம்பதியினர் வயித்துல இவர் பிறப்பாரு, அதிக புத்தி கூர்மையும் உடல் வலிமை பெற்றும் இருப்பாரு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. கல்கி அவதரிச்ச பிறகு எங்க தங்குவாரு அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். அதுல என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இலங்கையில தங்குவாரு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பூமியில நடக்கிற அக்கிரமத்தை எல்லாத்தையும் அழிச்சிட்டு முக்கடல் சேர்ற இடத்துல ஒரு பெரிய சக்தி உருவாகும் அப்படின்னு ஏற்கனவே நம்ம நாஸ்ட்ராடமஸ் பிரெடிக்ஷன்ஸ்ல பேசியிருந்தோம். அதுக்கும் இதுக்கும் என்ன கோரிலேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முக்கடல் சேர்ற இடத்துல இந்த சக்தி உருவாகும், அங்க இருக்க அதர்மத்தை அழிக்கும், இந்த பூமியை சுத்தப்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ அந்த முக்கடல் இலங்கையாவும் இருக்கலாம், இல்ல நம்ம தமிழ்நாடாவும் இருக்கலாம். பூமியில அன்றாட பழக்க வழக்கங்களே மாறுபடும், அந்த மாறுபடும் போதுதான் இந்த கல்கி அவதார் தோன்றும் அப்படின்னு சொல்றாங்க. பூமியில நம்ம அன்றாட பழக்க வழக்கத்துல இருந்து மாறுபட்டு அதுக்கு எதிரான ஒரு விஷயங்களை செய்யும் போது கல்கி அவதாரம் தோன்ற ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லப்படுது. இதனாலேயே நம்ம உணர்ந்துக்கலாம், கல்கி அவதாரம் தோன்றிடுச்சு. இதை தவிர அந்த கல்கி அவதாரம் அவதரிக்கிறதுக்கு சில பல கண்டிஷன்ஸ் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி செயல்கள்லாம் நடந்தா கண்டிப்பா கல்கி அவதாரம் அவதரிக்கும் அப்படின்னு கூறப்படுது. இதுல என்ன முக்கியமான ஒரு கண்டிஷன் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உலகத்துல மக்கள் பலரால அசைவ சாப்பிட ஆரம்பிப்பாங்க. அதை தவிர இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, கணவன் மனைவி ரெண்டு பேருமே ஒற்றுமையே இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டு பேருமே மகிழ்ச்சியே இல்லாம இருப்பாங்க இந்த உலகத்துல அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு விஷயம் முக்கியமா என்ன சொல்றாங்கன்னா, மக்கள் நிறைய பேரு நாத்திகவாதியா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. பூமியோட வெப்பநிலை நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும், வானத்துல நட்சத்திரம் மின்னுவது கூட
குறைஞ்சிரும் அப்படின்றதும் சொல்றாங்க. சோ இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் பார்க்கும் போதே தெரியுது, கொஞ்சம் கொஞ்சமா இருளோட ஆதிக்கம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்றது தான் தோணுது. இதை தவிர கல்கி அவதார் அவதரிக்கிறதுக்கு இன்னும் ஒரு சில முக்கியமான ஒரு குறிப்புகள் இருக்கு. பெண்கள் வந்து சீக்கிரமா வந்து வயசுக்கு வந்துருவாங்க. 13 வயசுல ஏஜ் அட்டன் பண்றாங்கன்னா 10 வயசுலயே ஏஜ் அட்டன் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பெண்கள் வந்து கணவர்களை மதிக்க மாட்டாங்க, தகாத வார்த்தைகள்லயும் திட்டுவாங்க அப்படின்றதும் குறிப்பிட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும் போது கலியுகம் உண்மையிலே ஸ்டார்ட் ஆயிடுச்சோ அப்படின்னு எல்லாருக்கும் தோணலாம். பட் பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். என்னதான் இது ஒரு கற்பனை அப்படின்னு இருந்தாலும் இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் குறிப்பிட்டிருக்க மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நடந்துகிட்டே இருக்கு அப்படின்றதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. ஸோ இந்த கல்கி அவதாரம் எப்ப எங்க அவதரிக்கும் அப்படின்றது கொஞ்சம் இல்லை, நிறைய நாள் காத்திருந்துதான் பார்க்கணும். ஸோ இந்த கல்கி அவதாரத்தோட லாஸ்ட்ல தான் கலியுகம் முடியும், அதுக்கப்புறம் தான் சத்திய யுகம் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றதான் சொல்றாங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுல கூடுதலா நீங்க ஏதாவது தகவல் தரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் அதுக்கு உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி வேற ஏதாவது டாபிக் போடணும், நான் வேற ஏதாவது டாபிக் பேசணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அதையும் மென்ஷன் பண்ணுங்க, உங்களுக்காக நான் அந்த வீடியோ போட ட்ரை பண்றேன். ஸோ இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் தேங்க்ஸ்.